சார், நான் வந்து இப்போ அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த இயக்கத்தில் தர்மம் பண்ணலான்னு ஒரு பாதையை எடுத்திருக்கோம். இல்லை இல்லை, டைவர்ட் எப்படி இல்லையே இல்லையே சார். சார், அரசியல் யாரும் சொல்லலை சார். எந்த அரசியலும் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன் நான். ஆ, எந்த கட்சியிலையும் இருக்கக்கூடாது சார். அவன் பசங்களா, இங்க பாருங்க கண்ணங்களா, டென்ஷனே வேணா தலைவா, நல்ல சந்தோஷமா அந்த அம்மாக்கு ஒரு ஹெல்ப் முடிஞ்சது. அவன் பேசிட்டோம். மறுபடியும் சொல்கிறேன் ஐயா, அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லுங்கள் ஐயா. எந்த அரசியல் கட்சியிலையும் சேராதிங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து அங்கே குழப்பம்லாம் வந்தது காரணம் இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஸோ இது வந்து இந்த அரசியல்வாதி தான் சொல்கிறாங்க, அந்த அரசியல்வாதி தான் சொல்லுவாங்க. எங்களுடைய எண்ணமும் பாதையும் க்ளீனாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து வாட்டர் இருக்கிற கிளாஸ் மாதிரி க்ளீனாக இருந்தால் தான் எங்களுக்குள்ளே மற்றது எதுவுமே வராது. நாங்களே க்ளீன் இல்லாமல் டஸ்ட்டு ஏதோ ஒரு க்ளீன் வாட்டரில் பிளாக் இருந்தால் எடுத்து போட்டலாம் ஐயா. நாங்களே க்ளீன் இல்லை, நாங்களே நீட் இல்லை, எங்களுக்கு ஒரு பாதை இல்லைன்னா நாங்களே டஸ்ட்டாக இருந்தால் நாங்கள் எப்படி நாங்கள் கிளியர் பண்ண முடியும் ஐயா? ஒன்று சொல்கிறேன், அரசியலை பற்றி பேச வேணான்னு யாருமே சொல்கிறேன். அது தனிப்பட்ட கருத்து, யார் வேணால் பேசலாம். அரசியலுக்குள்ளே இருக்காதிங்கன்னு தான் சொல்கிறேன். எந்த கட்சியும் சார்ந்தவங்களாம் இருக்காது. இந்த அமைப்புக்குள்ளே இருக்கிறவங்க சொல்கிறேன் ஐயா. ஓகே, புரிஞ்சுது ஐயா, ரொம்ப நன்றி. ஆ, அது நான் சொல்றது என் மாணவர்கள் சொல்லட்டும். அது நாங்க சொன்னதானே, நாங்க அதை சொல்லவே இல்லையே. யாரும் அப்படி நாங்க யாரும் சொல்லல. உங்க உங்க யூகங்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது ஐயா. அரசியலுக்கு வெளியே ஒரு கேள்வி, அரசியலுக்கு வெளியே இவ்வளவு தர்மம் பண்றீங்க, எல்லாம் சொல்றீங்க, ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்க. இந்த ஹெல்ப்ங்கிறது யாருக்கு பண்ணணும்னா முடியாதவங்களுக்கு பண்ணணும். இல்ல அதான் முடியாதவங்க லெவல்ல, அதாவது ஐயா உங்களுக்கு தெரியாது ஐயா. ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நாங்க மறந்துடாதீங்க. ஒரு இளைஞர் எழுந்திருப்பா, அவர் ஒரு பாடலாசிரியர், அவர் யார் என்னன்னு தெரியாது, அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கோம் இல்லையா? அதே ஃபியூச்சர்ல நீங்க சொல்ற ஐடியாவும் ஐயா கரெக்ட் 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 யாரும் கொடுத்து கொடுத்து நீங்க நிக்கல சார். எப்படி நிக்கிறாங்க பாருங்க சார், தெம்பா இருக்காங்க சார் பசங்க. சார் தப்பா பேசுறீங்க. ஓகே யா, பிரஸ் மீட் முடிஞ்சது, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்ன சார், நேத்து அது நாங்க சிஎம் கிட்ட போயிட்டு பேசும்போது அவங்கள எல்லாம் ரிலீஸ் பண்ணோம், ப்ளஸ் மருத்துவ உதவியும் கேட்டிருக்கோம். நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு சார். எங்களுடைய ட்ரஸ்ட்லையோ சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்களுடைய ட்ரஸ்ட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 பேர் வந்திருக்காங்க, ஸ்டில்ஸோடு இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, ஆட்டோ எரிஞ்சு ஆட்டோலாம் எரிஞ்சு அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. அந்த மருத்துவ உதவி கூட செய்யுங்க, இந்த இந்த குழந்தைக்கும் உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்கோம், கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் வந்து விசாரணை கரண கமிஷன் வச்சு ஹலோ முதலமைச்சர் வந்து அதுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூலமா விசாரணை கமிஷன் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. ஆமா, இன்னொன்னு
மாணவர்கள் இளைஞர்கள் அதுங்க போடப்பட்ட வழக்குகள் அத்தனையே திரும்ப பெறணும்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம் முதலமைச்சர்கிட்ட. அப்போ போடப்பட்ட வழக்குகள் திரும்ப வரும்போது சார் அதுக்கு தேவையான அழுத்தங்கள் அதுக்கு தேவையான என்ன பண்ணலாம்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி கண்டிப்பாக அது என்ன மூவ் பண்ணுமோ அதை பண்ணலாம் தலைவர். ஓகே சொல்லுங்க சொல்லுங்கண்ண. ஆமாம் கேக்கு ஆர்டர் பண்ணது அன்றைக்கி நைட்டு சார், 2 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், இந்த தம்பிங்க எல்லாருமே என் கூட இருக்காங்க. அண்ணன் நாளைக்கு ஈவினிங் என்னென்ன பண்ணலாம், டே நாளைக்கு ஈவினிங் நம்மலாம் கொண்டாட போகிறோம்டா, என்ன பண்ணலாம். கேக் கூட நாங்கள் ஆர்டர் பண்ணல சார், அந்த செஃப் வந்தார் சார். இத்தனை கிலோ கேக்கு ஒரு இடம் தேவை சார், பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலான்னு சொன்னோம் நாங்கள், புரியுதுங்களா. அடிக்கும் போது யாராவது கேக் ஆர்டர் பண்ண சார், அடிக்கும் போது அழுதுன்னு ஓடி போலீஸ் உள்ள நானே கையெடுத்துலாம் கும்பிட்டுலாம் இருக்கேன் சார், அந்த வீடியோலாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஆ ம் ம் இன்னைக்கு நைட்டு தான் சார் நாங்கள் எல்லாம் பேசுகிறோம், 2 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் டிசைட் பண்ணுறோம் சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காலையில் இதை வந்து அலௌன்ஸ் பண்ணி சர்ப்ரைஸாக நம்ம பண்ணலான்னு சொல்லி தான் சார் பேசிகிட்டு இருக்கோம் சார். இந்த கேள்வி எப்படி இருக்குண்ணா சார், பிரதர் தப்பாக இருக்குது, பிரதர் தப்பாக இருக்குது பிரதர். ஒன்று தெரியுமா, இப்போ 1 நிமிஷம் சைலன்ஸ். உயிரை விட்டு உழைச்சிருக்கேன் தலைவா, 7 நாள் நைட்டு 10:30 மணிக்கு பணம் இல்லாத போது என் வீட்டுக்கு சொல்லி இப்போ பணம் கண்டிப்பாக வேணும் சாப்பாட்டுக்குன்னு சொல்லும்போது ஒய்ஃபுடைய செயின் அம்மாவுடைய செயின்லாம் வச்சு கொடுத்து ரொம்ப போராடி இருக்கும். ரொம்ப கேள்வி கேட்டிங்கன்னா நல்லா இருக்காது பிரதர், ப்ளீஸ். ஒய்ஃபுடைய செயினை வச்சு கொடுத்துருக்கேன், இவங்க சொன்னானுங்க உனக்கு நன்றி சொல்கிறதுனா எங்கள் அண்ணிக்கு நன்றி சொல்லணும்னு எல்லாம் சொன்னானுங்க. தெரியுமா உங்களுக்கு பாத்ரூம் பண்ண ரெடி பண்ண எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அங்கே சாப்பாடு போட எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, மெடிக்கல் எடுத்து போகிறது அங்கே குப்பை பெருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நாப்கின் முதல் கொண்டு வாரி இருக்கோம் நாங்க. என் தம்பி அடிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு, அதை பெருசுபடுத்த கூடாதுன்னு சைலண்டா இருக்கேன் நான். அண்ணா ஹாஸ்பிட்டல் இருக்காரு போலான்னு சொல்லிட்டு போன தம்பிய கை காலில் அடிச்சிருக்காங்க சார் போலீஸ். என் தம்பியுடைய போட்டோலாம் ஒரே ரீசன் என்னன்னா பிரச்சனை மேலும் 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 வளர்க்க கூடாது, சந்தோஷமான நிகழ்வுகள் நம்ம ஹாப்பியா கொண்டாடணும்னு. கழுத்து வழியில வெளியே வர முடியாது சார், உண்மையா உழைச்சிருக்கேன். நிறைய பேர் வெப்சைட்ல போடுறாங்க லாரன்ஸ் வந்து வேற ஏதோ நோக்கத்தண்ணு, லாரன்ஸ் ரத்தத்தில் ஊறுனது உதவினருது. இப்போ பண்ணல லாரன்ஸ், 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கான் லாரன்ஸ், சொந்த வீட்டில் வச்சு பண்ணுறான் லாரன்ஸ், யாருக்கிட்டே போய் கடன் வாங்கல 10 வருஷம். 60 ஒரு குழந்தைய வீட்டில் வளர்க்குறதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, 60 குழந்தைய வளர்த்துட்டு இருக்கேன், 135 ஆப்ரேஷன் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கேன், எல்லாரும் கையிலையும் கால்லையும் விழுந்து 200 குழந்தைங்களை கான்வென்ட்ல படிக்க வச்சுட்டு இருக்கேன், மொட்டசிவா கட்டசிவா வாங்கின படத்தில் 1 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்துருக்கேன், ஆனந்த விடன் எனக்காக புக்கே போட்டு கொடுத்துருக்காங்க, இதுக்காக நான் பட்ட கஷ்டம் செயினை வித்து அதை வித்து கஷ்டப்படுறேன். சும்மா கேள்வி கேட்காதீங்க சார், இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதால சார் தான் வழி வருது சார், அப்போ நாங்கள் முயற்சியை எடுக்க முடியாது சார். இல்லை தலைவா அவர் இல்லை, நீங்கள் கேட்கறது ஓகே தலைவா, அது வலிக்குது ப்ளீஸ் பிரதர், பிரதர் நாங்கள் கேள்வி பதில் இல்லைன்னு சொல்லிட்டோம் பிரதர், சாரி எமோஷனல் ஆனா பிரதர், ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
எது எது எது